ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோலாம் நம்ம இதப்பத்தி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள மிகச்சிறிய விலங்குகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் இன் டூ த வீடியோ அனிமல்ஸ் இந்த வேர்ல்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் foremost பார்க்க இருக்கிற அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மி marmoset இந்த வகையான விலங்கு சவுத் அமெரிக்காவை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் பொலிவியா பிரேசில் கொலம்பியா ecuador அண்ட் பெரு இது போன்ற நாடுகள்லையும் காணப்படுது இது நூறு கிராம் எடையை கொண்டது ஆறு அங்குளம் நீளத்தை கொண்டது இந்த பிக்மி மாமோசட் பத்துல இருந்து இருபது வருடங்கள் வாழக்கூடிய ஒரு விலங்கு இனத்தை சார்ந்தது இதோட கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா நாலு மாதங்கள் இது மிகவும் அமைதியான விலங்கு அது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்பான தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தலையை ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுற திறன் கொண்டது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சுவாவா இந்த விலங்கு மெக்சிகோ நாட்டை சார்ந்த நாய்கள் இனத்திலேயே மிகச்சிறிய இனமாக கருதப்படுது இது மூணு கிலோ எடையை கொண்டது ஆறிலிருந்து பத்து அங்குலம் நீளம் கொண்டது இந்த சுவாவாவுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டுலேருந்து இருபது வருடங்கள் வாழக்கூடியது இதோட கர்ப்ப காலம் இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் நாய்கள் இனத்திலேயே மிகப்பெரிய மூளையை கொண்டது இந்த சுவாவா வகையான நாய்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இது அதிக நுண்ணறிவு திறன் பெற்றது இந்த சுவாவா வகையான நாய்கள் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் மிக முரட்டுத்தன்மை கொண்டது அதனால தான் இது பிறந்த சில நாட்கள்லேயே மனிதர்களுடனோ பிற நாய்களுடனோ பழக விடுறாங்க இந்த வகையான நாய்களை வந்து வளர்க்கும் போது அலர்ஜிஸ் வராதுன்னு ஆஸ்துமா இருந்து கியூர் ஆகிடுவாங்கன்னோ இதை வளர்க்குறவங்க நம்புகிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மடகேஸ்கரை சார்ந்த மிகச்சிறிய பச்சோந்தி வகை தான் இந்த புருகேஷியா மைக்ரோ கெமிலியான் இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் இந்த வகையான பச்சோந்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆங்குளம் தான் வளரக்கூடியது அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச் தான் இந்த கெமிலியான் வளரும் இது பகல் நேரத்தில் இலைகள்லையும் இரவு நேரத்தில் மரக்கிளைகள்லையும் வாழக்கூடியது லுவாஃப் லேண்டன் ஷார்க் சென்ட்ரல் அட்லாண்டிக் ஓஷனை சார்ந்த மிகச்சிறிய சுராயினமாகும் இதோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வருடங்கள் இது ஆறிலிருந்து எட்டு அங்குளம் உடையது இந்த வகையான சுறா கடல் உடைய அறுநூறு அடியிலிருந்து எட்டாயிரம் அடிக்கு கீழ் வாழக்கூடியது இந்த வகையான சுறா தோற்றத்தில் மிக சிறியதா இருந்தாலும் இதுக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தேழு பற்கள் வந்து இருக்கு இருபத்தி மூணு பற்கள் மேல் தாடைகளையும் முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு பற்கள் கீழ்தாடையிலும் அமைஞ்சிருக்கு லாண்டன் ஷார்க் இதோட பேரில் அமைச்சிருக்க மாதிரியே இதுக்கு ஃபோர்டோபோர் ஆர்கன் இருக்கிறனால லைட் எமிட்டிங் கெப்பாசிட்டி உண்டு இந்த சுறாவோட அடிப்பகுதியில மினுங்கிற தன்மை இதுக்கு உண்டு ராயல் ஆண்டிலோப் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் நாட்டை சார்ந்த உலகில் மான் தான் இந்த ராயல் ஆண்டிலோப் இது மூன்று கிலோ எடையுடையது ஒம்போதுலேருந்து பத்து அங்குலம் உயரம் கொண்டது இந்த ராயல் ஆண்டிலோப்போட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஆறு வருடம் இதோட கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து ஆறு மாதங்கள் இந்த வகையான மானில் ஆண் மானுக்கு வந்து முள் போன்ற தோற்றம் உள்ள கொம்புகள் கொண்டது அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் இந்த வகையான மான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் இந்த ராயல் ஆண்டிலோப் காடுகளில் உள்ள தாழ்வான ஈரப்பதமான இடத்துல காணப்படும் இந்த லிஸ்டில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹிப்போ கேம்பஸ் டெனிஸ் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் வாழக்கூடிய கடல் குதிரை இனத்திலே மிகச்சிறிய கடல் குதிரை இனம் வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் டெனிஸ் இது ஒரு அங்குலம் நீளமுடையது இந்த சின்ன கடல் குதிரை வந்து கடலுடைய அடிப்பரப்பில் முந்நூற்றி முப்பது அடி கீழ் வாழக்கூடியது இந்த வகையான கடல் குதிரை தன்னோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி தன் உடல் நிறத்தை மாற்றும் திறன் கொண்டது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நியூ கினியைச் சார்ந்த உலகத்திலேயே மிகச்சிறிய தவளை இனம்தான் இந்த பீடோஃப்ரை அமோஎசிஸ் வெறும் ஏழு புள்ளி ஆறு மில்லி அளவை கொண்ட இந்த வகையான தவளை உலகத்திலேயே மிகச்சிறிய விலங்காக மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள மிகச்சிறிய முதுகெலும்பு கொண்ட விலங்காகவும் பெயர் பெற்றிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது த்ரீ டூ ஜெரோபா இந்த வகையான எலி நார்த் ஆப்பிரிக்காவிலும் ஏசியாவிலையும் வாழக்கூடிய ஒரு மிகச்சிறிய எலி வகையாகும் இந்த வகையான எலி மூன்று புள்ளி எழுவத்தைந்து கிராம் எடை கொண்டது அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி ஏழு அங்குலம் நீளமுடையது இந்த வகையான ஜெரோபா எலிகளுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் இது அதிகமாக பாலைவன பகுதியில் வாழக்கூடியது அடுத்ததாக நம்ம பார்க்க போவது ஹம்மிங்பர்ட் அலஸ்கா நாட்டை சார்ந்த பறவைகள் இனத்திலேயே மிகச்சிறிய பறவைகள் இனமாக இந்த ஹம்மிங் பேர்ட் கருதப்படுது இந்த ஹம்மிங் பேர்டோட எடை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் இதோட நீளம் ஐந்து அங்குளம் உலகில் உள்ள பறவைகள் இனத்திலேயே பின்னோக்கி பறக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரே பறவை வந்து இந்த ஹம்மிங் தான் பெரும்பாலான பறவைகள் கூட்டம் கூட்டமாக இடம் ஆனால் ஹம்மிங் பேர்ட் பொறுத்த அளவில் தனிமையிலேயே ஐநூறு மைல் அளவுக்கு பறக்கும் திறன் பெற்றது இந்த வகையான பறவை நுகரும் திறன் அற்றவை ஆனால் வண்ணமயமான பார்க்கும் திறன் கொண்டவை இந்த ஹம்மிங்பேர்ட்லேயே முன்னூற்றி முப்பது வகையான பேர்ட் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவில் மட்டுமே காணப்படுது லாஸ்ட் பட்னாட் லீஸ் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பார்படாஸை சேர்ந்த கரேபியன் ஐலாண்டில் வாழக்கூடிய பாம்பு இனத்திலேயே மிகச்சிறிய பாம்பு இனம்தான் இந்த பார்படாஸ் த்ரெட் ஸ்னேக் இதோட எடை பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நாலு அங்குளம் நீளமுடையது இந்த வகையான பாம்பு எறும்புகளையும் கரையான்களையும் உண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் விஷத்தன்மையற்ற பாம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்